பார்க்க போற ஒரு டிஷ் பொட்டுக்கடலைய வச்சு ஒரு வடை. இது ஈவினிங் ஸ்நாக், ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் சொல்லலாம். இதுக்கு தேவையான அளவு நான் இப்போ பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், ஆனியன் பொடியா நறுக்குனது, இஞ்சி, உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், உப்பு, பெருஞ்சீரகம், மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி, மஞ்சள் தூள், கருவேப்பிலை. இப்போ ஆனியன் பொடியா நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், அது மூணுத்தையும் தவிர நான் இப்போ இந்த பொட்டுக்கடலை இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சிக்க போறேன். தண்ணி இல்லாம அரைக்கணும். மிக்சியில கிரைண்ட் பண்ணது அந்த பவுடர் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் எல்லாமே இதுல போட்டு அரைச்சதுனால எல்லாமே பவுடர் ஆயிருக்கு. இப்போ இத வந்து ஒரு பிளேட்லயோ கிண்ணத்திலயோ கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இது கூட நம்ம பொடியா நறுக்குனா இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் இத போட்டுக்கலாம். உங்ககிட்ட மல்லி தழை இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்கு, கொஞ்சம் வதங்கி போய் இருக்கு, அதை நான் போட பிடிக்கல, அதனால எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுல லைட்டா தண்ணி ஊத்தி பிசைவோம். பாருங்க, நான் ஊத்தின தண்ணி வந்து கரெக்டா இருக்கு. இப்ப வந்து வடை மாதிரி ஷேப்ல தட்ட வருதான்னு பாத்துக்கோங்க. நல்லா உருட்டிட்டு இப்படி கையில பிரஸ் பண்ணி விட்டுட்டு இதோ ரெடி ஆயிடுச்சு பொட்டுக்கடலை வடை. இதை நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுக்க போறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க வந்து உருண்டை எடுத்து தட்டுங்க. நான் கொஞ்சம் பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி நான் ரெடியா வச்சிருந்தேன். இப்போ இது வடை தட்டிட்டு ஒரே நேரத்துல பொறிச்சு எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் வடையை தட்டி முடிச்சுட்டு அப்புறம் பொறிக்கும் போது பாக்குறேன். அழகா பொறிஞ்சிருச்சு. எண்ணெய் கரெக்டான கன்சிஸ்டன்சில எல்லாம் கண்டிப்பா திரிஞ்சிடும். அதனால எண்ணெய வந்து நல்ல சூடா இல்லாம ரொம்ப மீடியம் சைஸ்லயும் மீடியம் ஃபிளேம்லயும் இல்லாம பாத்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு கையில சமைச்சிட்டு ஒரு கையில வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போக போக பழகிக்கிறேன். இதோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம பொட்டுக்கடலை வடை. பாருங்க, நான் ஒரு சர்விங் பிளேட்ல வந்துட்டு இந்த வடையெல்லாம் வச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஸ்நாக், கட்லெட் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். வடையை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கிறன்ற பேர்ல வேக வச்சீங்கன்னா பருத்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சு வேக வச்சீங்கன்னா பார்க்க பொன்னிறமா இருக்கும். அதோடய சமயம் உள்ள இருக்கிற மசாலா எல்லாம் வெந்திருக்கும், அந்த ரா ஸ்மெல் போயிருக்கும். சோ இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றத என்னோட சேனலுக்கு சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.